சர்க்கரை நோய் என்றாலே அனைவருக்கும் அலர்ஜி தான் இதை சாப்பிடக்கூடாது அதே சாப்பிடக்கூடாது என்ற பல விதிமுறைகள் நன்றாக சமைத்தாலும் உண்ண முடியாத நிலையும் இருக்கும் இனிப்பை மிகவும் விரும்பி உண்பவர்களுக்கோ சொல்லவே வேண்டாம் இனிப்பின் கிட்டவே நெருங்கக்கூடாது என்ற நிலை இப்படி சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மிகவும் சோர்வாகும் உடல் வலியும் உழுவார்கள் இதில் காயம் ஏற்பட்டால் உடனே சரியாகாமல் படாத பாடும் படுவார்கள் சர்க்கரை நோயால் மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகும் அஹ் பகுதி கால்தான் நம் உடலில் முழு பலத்தையும் தாங்குவதும் கால் தான் சக்கர நோய் உள்ளவர்களின் கால்களுக்கு சரியான இரத்த ஓட்டம் கிடைக்காமல் அதிக வலியை ஏற்படுத்தும் உடல் அழுத்தமும் இரத்த அழுத்தமும் அதிகமாக ஏற்படுவதால் வலி பல மடங்கு அதிகமாகி சிரமத்தை ஏற்படுத்தும் பாதிக்கப்பட்ட திசுக்களில் சரியான அளவில் இரத்த ஓட்டம் கிடைக்காமல் கால் வீங்குகிறது கால் வீங்குவதுடன் வலியும் அதிகமாக ஏற்படுகிறது சில நேரங்களில் கால் வீங்குவதற்கு மற்ற காரணங்கள் கூட இருக்கலாம் இதை சரியான முறையில் ஆராய்ந்தால்தான் கண்டுபிடிக்கவும் முடியும் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாத காரணத்தால் தான் சக்கர் நோய் உள்ளவர்களுக்கு புண் ஏற்பட்டால் விரைவில் குணமாவது இல்லை சக்கர் நோய் மருத்துவரான டாக்டர் ஹூசன் கூறுவது சக்கர் நோய் உள்ளவர்களுக்கு கால் வலி இருக்கும் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் கால் புற்றுநோய் போன்ற பலவிதமான நோய்களும் வரலாம் என்றும் கூறுகின்றனர் எனவே இந்த பிரச்சினை மிக கவனமாக எடுத்து எப்படி இதிலிருந்து விடுப்பது என்று பத்தியா நம் இந்த வீடியோல பார்க்கலாம் நம்பர் ஒன் தினசரி உடற்பயிற்சி செய்வதால் எலும்புகளையும் தசைகளையும் வலிமை பெற செய்ய முடியும் என்று சில டாக்டர்களும் கூறுகிறார்கள் மேலும் இதனால் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த முடியும் என்றும் ஆனால் உடற்பயிற்சி செய்யும் முன் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவதும் அவசியம் மேலும் கடினமான உடற்பயிற்சிகளை தவிர்ப்பது நல்லது என்றும் கூறுகிறார்கள் இரண்டாவது நெஞ்சுக்கு மேல் கால் அதாவது பத்து முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு தூக்கி வைப்பது நல்லது இப்படி செய்யும் போது அடியில் தலையணையை வைத்து செய்தால் விழாமல் செய்ய முடியும் இந்த பயிற்சியால் கால் வீக்கம் குறையும் இந்த பயிற்சி தேவையற்ற திரவம் சுரப்பதை தவிர்த்து கால்களை சுற்றியுள்ள திசுக்களுக்கு வலிமை தருகிறது மூன்றாவது சுருங்கும் தன்மை கொண்ட காலணிகள் கிடைக்கின்றன இவை இறுக்கம் கொடுப்பதுடன் வலிக்காமலும் பார்த்து கொள்கின்றன இவற்றை பாதிக்கப்பட்ட இடங்களின் மீது இறுக்கமாக கட்டினால் வீக்கத்தை குறைக்க முடியும் இதனால் இரத்த ஓட்டத்தை சீராகவும் முடியும் மெல்லிய இறுக்கம் கொண்டிருக்கும் கால் உரைகளை அணிந்து கொள்வதால் முட்டிக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கும் வீக்கத்தையும் வலியையும் குறைக்க முடியும் நான்காவது டயட் சரியான அளவில் இருந்தால் சர்க்கரை நோயால் வரும் வீக்கத்தை தவிர்க்க முடியும் உட்கொள்ளும் உணவில் உப்பு கம்மியாகும் சோடியம் குறைவாகும் உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் இதனால் இரத்த அழுத்தம் உயராமலும் கால் வீங்குவதையும் தவிர்க்கலாம் ஐந்தாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இறுக்கமான ஷூவை அணியக்கூடாது சிறிது பெரிதான அளவில் ஷூ வாங்குவதும் நல்லது இதனால் கால் வீங்கினாலும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படாமலும் இருக்கும் சக்கர நோய் உள்ள பெண்கள் ஹை ஹீல்ஸ் கொண்ட செருப்பை அணியக்கூடாது சக்கர நோய் உள்ளவர்களுக்கென்று தனியாக செய்யப்படும் செருப்பையும் ஷூவையும் அணிவதுதான் நல்லது என்றும் டாக்டர்கள் கூறுகிறார்கள் ஆறாவது நன்றாக கால்களுக்கு மசாஜ் தர வேண்டும் இதனால் பல பல நன்மைகளை பெறவும் முடியும் இவ்வாறு மசாஜ் தருவதால் கால்களுக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராகவும் கிடைக்கும் இதனால் கால்களுக்கு ஏற்படும் வீக்கமும் வலியும் குறையும் கடைசியாக அதிக ரத்தம் உட்காரவோ நிற்கவோ கூடாது அதிக நேரம் நின்றாலோ அமர்ந்தாலோ மறுத்து போகும் வாய்ப்பும் உள்ளது கால் மேல் கால் போட்டு அமர்வதாலும் காலை மடக்கி அமர்வதாலும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் என்பதால் இதையும் தவிர்ப்பது நல்லது இந்த ஆரோக்கியமான பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சந்தேகம் பண்ணுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் நன்றி